அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எது தர்மம் அப்படின்னு சொல்லி பல பேரோட ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதாவது பல பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன், எனக்கு வந்து சம்பளம்ன்றதே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நான் வீட்டில் இருக்க அவ்வளோதான், நான் எப்படி தர்மம் பண்ண முடியும், நீங்கள் தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க, பட் என்னால் பண்ணக்கூடிய லெவலில் நான் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. இதே வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ தானே ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கேன், என்னால் வந்து கையில் எனக்கு வருமானம்ன்றது எதுவுமே கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி தர்மம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதே மாதிரி ஒர்க் ரீதியாக போகக்கூடியவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வாங்கக்கூடிய சம்பளம் என்னோட குடும்பத்தை ரன் பண்ணுறக்கே கரெக்டாக இருக்கே தவிர, நான் இதை எடுத்து எப்படி தர்மக்காரங்களுக்கு நான் எப்படி செலவு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தர்மம் அப்படின்றது வெறும் பொருள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, பணத்தை கொடுங்க அப்படின்னா, அது ஒரு வகையில் இந்த தர்மம் தான், ஓகே அதை நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உங்களோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, பணத்தை கொடுத்தா மட்டும்தான் தர்மம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. இப்போ நம்ம உணவு கொடுக்குறோம் பசிச்சவங்களுக்கு அப்படின்னா, அதுவும் ஒரு வகையான தர்மம் தானே. அன்னதானம் கொடுக்குறதும் மிகப்பெரிய ஒரு தர்மம் தான். அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மற்றவர்களை மலர்ந்த முகத்துடன், நல்லா கவனிங்க, மற்றவர்களை மலர்ந்த முகத்துடன் அணுகுவதும், அதாவது உபசரிப்பதும் ஒரு வகையான தர்மமே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த கொடுக்கக்கூடிய தன்மையில் மட்டும்தான் இந்த தர்மம் இருக்கே தவிர, பொருள் சார்ந்த விஷயத்தில் கிடையாது. பணத்தை கொடுத்தா மட்டும்தான் தர்மம் காரியங்களை செய்ய முடியுமானா, நிச்சயமாக 200% அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் தர்ம வழியில் நடங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் தூக்கி பணத்தை கொடுங்கன்னு சொல்லி சொல்லலை. தர்ம சிந்தனைகளோடு நீங்கள் இருக்கும்போது அது எல்லா இடங்களிலும் இந்த தர்மத்தை செய்ய முடியும். மற்றவர்களை மலர்ந்த முகத்துடன் அணுகுவதும் உபசரிப்பதும் தர்மமே அப்படின்னா, நீங்கள் நல்ல இது எல்லாருனாலையும் பண்ண முடியுமே. இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன் மற்றவர்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் மலர்ந்த முகத்துடன் பண்ண முடியாதா? இப்போது ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியல, அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு ரோடு கிராஸ் பண்ணி விட்டுட்டு வரீங்க அப்படின்னா, இதுக்கு என்ன பொருள் சார்ந்த உங்களுக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படுமா, காசு உங்களுக்கு தேவைப்படுமா? நிச்சயமாக தேவைப்படாது. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பரந்த மனப்பான்மை உடையது தான் வந்து தர்மம். மிகப்பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை வேணும், இதுக்கு பொருள் சார்ந்த விஷயம் தேவைன்ற அவசியமே கிடையாது. இன்னும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு உணவு கொடுக்குறீங்க, மனுஷங்களுக்கு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஓகே ஒரு 30 ரூபா to 50 ரூபா செலவாகுது, எனக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னா, தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாயோ இல்லை 3 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டோ நீங்கள் வாங்கி மற்ற உயிரினங்களுக்கு போடலாமே, 5 அறிவு ஜீவராசிகளுக்கு நீங்கள் போடலாமே. இல்லை அது கூட முடியல அப்படின்னா, நீங்கள் கையில் இருக்க ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளம் இருக்குல்ல, அந்த வெள்ளம் எடுத்து கூட எறும்புக்கு எல்லாத்துக்குமே போடலாமே. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் மட்டும் தான் தர்மமா அப்படின்னா, அதுவும் கிடையாது. இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள், நீங்கள் போய் ரோட்டில் போகும்போது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த தர்மம் என்ற விஷயம் வந்தே தீரும், அந்த இடத்துல பண்ணவும் முடியும். இன்னும் நல்ல நம்ம டீப்பாக போனோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் மக்களுக்கு என்ன தேவை, அன்றைக்கி வந்து மனு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம எப்படி ஒரு சிரித்த முகத்துடன், எப்படி அந்த மலர்ந்த முகத்துடன் மற்றவர்களை அணுகி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணி கொடுக்குறோமோ, அதுவும் ஒரு வகையான தர்மம் தான். ஏன்னா நீங்கள் இங்கே ஒர்க்கு, அந்த உங்களுக்கு ஒர்க்கு கொடுக்கப்பட்டது, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னவோ அதை பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்காக தான். அப்படின் போது அந்த மக்களை நீங்கள் அணுகக்கூடிய முறையும் மிகப்பெரிய ஒரு தர்மம். நல்ல மலர்ந்த முகத்துடன் நீங்கள் அவங்கள வந்து அணுகுங்களேன், அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த கலெக்டர்ன்ற பதவியை தாண்டி நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் பங்கு வகிக்கக்கூடிய இடம், அவங்களோட மனதில் நீங்கள் பங்கு வகிக்கக்கூடிய இடம் என்பது ரொம்ப பெருசாகிடும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அணுக ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த மாதிரி இப்போ நீங்கள் போலீஸாக இருக்கீங்க அப்படின்னா, வரக்கூடிய பிரச்சனையை, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க, நான் ஒரு கம்ப்ளைண்ட் தரேங்க அப்படின்னா, அவங்கள வந்து சிடுசிடுன்னு நீங்கள் பேசாமல் கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ நீங்கள் அதை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு நீங்கள் இன்னும் ஐடியா கொடுக்கலாம், ஏன்னா நீங்கள் ஒரு போலீஸாக இருக்கும்போது உங்களுக்கு இதை எப்படி அணுகலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அணுகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு வகையான தர்மம் தான். அப்போது போலீஸ்காரங்களாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தர்ம சிந்தனைகளோடு இருக்க முடியும். பணம் கொடுப்பதில் மட்டும் தர்மமே கிடையாது, எல்லா இடத்துலையும் தர்ம சிந்தனைகள் என்பது உண்டு. எல்லா இடத்துலையும் தர்ம சிந்தனையோடு தாண்டி அந்த விஷயத்தையும் உங்களால் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம்தான், தட்டி கொடுப்பதும் விட்டு கொடுப்பதும் ஒரு வகையான வந்து தர்மம் தான். இப்போ வீட்டில் வந்து மனைவி நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அவங்கள பாராட்டுறீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு வகையான தர்மம் தான். யார் சொல்கிறார் அப்படின்னா, நபிகள் நாயகம் அவர்களே சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் இன்னொருத்தவங்க வந்து ஆசைப்படுறாங்க,
அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் தேவைப்படல, சரி ஓகே வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பெரிய பரந்த மனப்பான்மையோடு நீங்கள் அதை விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு வகையான தர்மம் தான். பரவாயில்ல நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கும்போதும் அதுவும் ஒரு வகையான தர்மம். ஸோ தர்மம் அப்படின்னும்போது வெறும் பணம் காசை மட்டும் நீங்கள் பார்க்காம எப்படி நான் எனக்கு வர்றதே வந்து ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான், அதையே நான் எப்படி மற்றவங்களுக்கு எடுத்து செலவு பண்ணுறது அப்படின்றதுல மட்டும் கிடையாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வீட்லேயே உங்களோட மனைவிக்கிட்டேயும் சரி, உங்களோட அம்மாக்கிட்டையும் சரி, உங்கள் அப்பாக்கிட்டையும் சரி, இல்லை வெளியிருந்து வரக்கூடிய உறவினர்கள்ட்டையும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களால் தர்ம சிந்தனைகளோடு இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆஃபீஸ் ரீதியாக போகிறீங்க, இப்போ நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, கலெக்டராகவோ இல்லை எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட குடும்ப பிரச்சனை அப்படின்றது ஒன்று இருக்கும். ஆனால் அந்த குடும்ப பிரச்சனையை ஃபுல்லாக மைண்டில் போட்டுட்டு அன்றைக்கி வரக்கூடிய அந்த கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள், அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி வரக்கூடிய மனு கொடுக்கக்கூடியவங்ககிட்ட உங்களோட டென்ஷனை நீங்கள் காட்டணுன்ற அவசியமே கிடையாது. அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு உங்களோட நிலையிலேருந்து கொஞ்சம் நீங்கள் கீழே இறங்கி வந்து உங்களோட பிரச்சனையை நீங்கள் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு மற்றவர்களையும் நீங்கள் முழு மனதோடு நீங்கள் அணுகும்போது அதுவும் ஒரு வகையான தர்மம் தான். மலர்ந்த முகத்தோடு நீங்கள் அணுகணும். அப்போ நீங்கள் அணுகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா டோட்டலாக உங்களோட அந்த சுற்றி உள்ள அந்த வைப்ரேஷனே சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா அவங்க ஒரு பாசிட்டிவ் வைப்புக்கு வந்துடுவாங்க, நீங்களும் ஒரு பாசிட்டிவ் வைப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுவீங்க மற்றவங்கள மலர்ந்த முகத்தோடு நான் அணுகும்போதே. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. மலர்ந்த முகம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு வார்த்தை மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பட் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய லெவலில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இதை வந்து ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சும்மா வரலனாலும் சும்மா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும். ஸோ தர்மம் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது, மலர்ந்த முகத்துடன் மற்றவர்களை அணுகுவதும் உபசரிப்பதும் மிகப்பெரிய ஒரு தர்மமே. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.